அப்பொழுது ஒரு குடிசையில் இருந்த ஒரு பெண்மணி மூலிகையில் செய்த மருந்தை தடவி அவர் தலையில் கட்டு போட்ட பின் அவர் யார் என்பதை குறித்து விசாரிக்கத் தொடங்கினாள் அவளை கண்டதுமே விஷ்ணுவிற்கு அவளே பூர்வ ஜென்மத்தில் யசோதையாக இருந்த தன்னுடைய தாயார் என்பது புரிந்துவிட அவளிடம் கேட்டார் அம்மா என்னை உங்களுக்கு தெரியவில்லையா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள் நான் தான் அம்மா பூர்வ ஜென்மத்தின் உனது மகனாக இருந்த கிருஷ்ணன் என்று கூறி தன் சுய உருவை காட்ட அவள் ஓடி வந்து அவரை கட்டி தழுவி தேம்பி தேம்பி அழுதாள் ஆமாம் நீ என் கிருஷ்ணன் இப்பொழுதுதான் பூர்வ ஜென்ம நினைவு எனக்குள் எழுந்துள்ளது உன்னை யார் என்று கேட்காமல் இருந்திருக்கலாம் அல்லவா கிருஷ்ணா நீ இந்நாள் வரை எங்கு இருந்தாய் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தாய் இந்த இரத்த காயம் உனக்கு எப்படி வந்ததப்பா என்று கேட்டு அழ துவங்கியதும் அவளுக்கு ஆறுதல் கூறினார் கிருஷ்ணராக தோற்றம் தந்து நின்று கொண்டிருந்த விஷ்ணு பகவான் அதன்பின் அவளுக்கு நடந்த கதை அனைத்தையும் கூறிவிட்டு தான் இனி அங்கேயே அவளுக்கு மகனாக தங்குவதாகவும் ஆனால் அவருக்கும் அங்கு பிறந்திருந்த லக்ஷ்மி தேவிக்கும் திருமணமாகும் வரை அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்றும் சத்தியம் பெற்றுக்கொண்டார் பகுளாதேவி என்னும் பெயர் கொண்ட அந்த பெண்மணி பூர்வ ஜென்மத்தில் யசோதையாக இருந்தவள் ஆனாலும் இருவருமே இன்னொரு பிறவி எடுத்திருந்ததினால் அவர்களுக்கு அந்த மனித உருவில் இறந்தவர்கள் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருந்தன விஷ்ணுவானவர் லக்ஷ்மி தேவியை திருமணம் செய்து கொள்ளும் முன்னால் தங்குவதற்கு நல்ல இடம் வேண்டும் என்பதற்காக அருகில் இருந்த வராக பெருமானின் ஆலயத்திற்கு சென்று அவரை வேண்டிக் கொள்ளலாம் என்று கூறி விஷ்ணுவை அங்கு அழைத்துச் சென்றாள் அந்த தேவிக்கு கோவிந்தராஜன் என்ற பெயரில் ஒரு மகனும் இருந்தார் அவரையே ஸ்ரீனிவாசருக்கு இனி இவர்தான் உன் உடன்பிறவா அண்ணன் என்று கூறி இருவருக்கும் வகுளாதேவி உறவை ஏற்படுத்தி தந்தாள் வராக பெருமானின் ஆலயத்திற்குச் சென்று அவரை வேண்டிக் கொண்டதும் விஷ்ணுவை அடையாளம் கொண்டு கொண்ட வராகர் அவர் முன் தோன்றி அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் மனித அவதாரத்தில் இருந்த விஷ்ணுவும் தான் வந்த காரியத்தை கூறிவிட்டு தனக்கு தங்க இடம் வேண்டும் என்று கூறியதும் வராக பெருமானோ தனக்கு தக்க காணிக்கை செலுத்தினால் அங்கு தங்கிக் கொள்ளத்தான் அனுமதிப்பதாக கூறினார் அது என்ன காணிக்கை வராக பெருமானே என்னிடம் தற்போது லக்ஷ்மி இல்லை என்பதினால் என்னிடம் பணம் இல்லை ஆகவே எனக்கு இப்போது தங்க இடம் கொடுத்தால் நான் எப்போது இந்த இடத்தில் ஒரு ஆலயத்தில் குடியமர உள்ளேனோ அந்த நேரம் வரும்போது யார் என்னை தரிசனம் செய்ய வருவார்களோ அவர்கள் முதலில் உம்மை வணங்கிய பிறகே என்னை வந்து தரிசிக்கலாம் என்று கட்டளையிடுகிறேன் உம்மை வந்து தரிசிக்காமல் என்னை வந்து தரிசித்தால் அவர்களுக்கு என்னை தரிசித்த பலன் கிடைக்காது என்று உறுதி தருகிறேன் அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு தங்க இடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வராக பெருமான் அவரை அங்கேயே தங்கிக் கொள்ள அனுமதித்தார் அதனால்தான் இன்றும் திருப்பதிக்கு செல்பவர்களை முதலில் வராக பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த இடத்தில் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் ஆசிரியர் விஷ்ணுவை அடையாளம் தெரிந்து கொண்டு விட்ட எப்படி அவருக்கு இடம் கொடுக்க மறுக்க முடியும் வராகரே விஷ்ணு எடுத்த அவதாரம் தானே என்ற கேள்வி எழும் நியாயமான கேள்விதான் இந்த கதையில் தற்போது விஷ்ணுவின் நிலை அவர் ஒரு மானிட உருவம் படைத்தவர் அந்த மானிட உருவத்திற்கு ஏற்றார் போலத்தான் பூமியில் நிகழ்வுகளை கொள்ள முடியும் நான் விஷ்ணுதானே என்று எண்ணிக்கொண்டு அவரால் எதையும் செய்ய இயலாது இது நிர்ணயிக்கப்பட்ட நியதி அதே நேரத்தில் ஒரு கடவுளினால் ஒரே நேரத்தில் பல அவதாரங்களை எடுத்துக்கொண்டிருக்க முடியும் என்பதும் நியதி வராகராக உள்ள விஷ்ணுவின் அவதாரத்திற்கென சில தனிப்பட்ட சக்திகள் அந்த அவதாரத்தில் உண்டு அதை விஷ்ணுவாலும் தடுக்க முடியாது காரணம் அந்த அவதாரம் எடுக்கும் போதே அதற்கென சில நியமங்கள் நியதிகள் சக்திகள் போன்றவைகளுடன் தான் அந்த அவதாரத்தை எடுக்கிறார்கள் இப்போது மனித அவதாரத்தில் உள்ள விஷ்ணு பகவான் வராகரின் முன்னால் சக்தி அற்றவராகவே இருப்பார் ஆகவே வராகர் வைக்கும் கோரிக்கைகளை விஷ்ணு பகவான் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அதனால்தான் வராகராகவே உள்ள விஷ்ணுவும் ஸ்ரீனிவாசராக உள்ள விஷ்ணுவும் ஒருவரே என்றாலும் கூட வராகர் அவதாரத்தில் உள்ள விஷ்ணுவிற்கு மரியாதை கிடைத்த பிறகே ஸ்ரீனிவாச அவதாரத்தில் உள்ள விஷ்ணுவும் மரியாதை பெறுகிறார் இவை அனைத்துமே பரபிரம்மனின் நாடகத்தின் தவிர்க்க முடியாத காட்சிகள் இப்படியாக பூர்வ ஜென்ம தாயாரான வகுளாதேவியின் அரவணைப்பில் இருந்த அவதார புருஷரான விஷ்ணுவிற்கு வராக சுவாமியின் ஆலயத்தில் தங்க இடம் கிடைத்ததும் அவருக்கு ஸ்ரீனிவாசன் என்ற பெயரை வகுளாதேவி சுற்றினாள் விஷ்ணுவின் அவதாரமான இந்த ஸ்ரீனிவாசரே முன் அவதாரத்தில் கிருஷ்ணராக இருந்தவர் யசோதைக்கு அவள் முன்னிலையிலேயே திருமணம் செய்து கொள்வதாக கிருஷ்ணாவதாரத்தில் கொடுத்திருந்த வாக்கை காப்பாற்ற பகுலாதேவிக்கு இப்போது மகனாக வந்துள்ளார் அவர்கள் இருவரும் வராக பெருமான் கொடுத்திருந்த இடத்தில் சிறிய குட்டிலை அமைத்து கொண்டு அங்கு வாழத் துவங்கினார்கள் ஒருமுறை ஸ்ரீனிவாசர் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்த பொழுது பத்மாவதி அரண்மனைக்கு அருகில் இருந்த பகுதியை காண நேரிட்டது அந்த இடத்தில் ஒரு பெரிய யானை வந்து கொண்டிருந்ததைக் கண்டு அதன் மீது அம்பை வீசி அதை காயப்படுத்த அந்த யானை பிளறி கொண்டு ஓடத் துவங்கியது அதை துரத்தி பிடிப்பதாக கூறிவிட்டு தன்னிடம் இருந்த வெண்குதரை மீது ஏறிக்கொண்டு அதை துரத்தத் துவங்கினார் ஆனால் அந்த யானையோ அதைவிட வேகமாக ஓடி அரண்மனை நந்தவனத்தில் இருந்த நீர் குளத்தின் அருகில் சென்று நின்றது அதன் அருகில் ஸ்ரீனிவாசர் சென்று இறங்கியதும் அந்த யானை அவரை வணங்கிவிட்டு மறைந்துவிட்டது ஆனால் அவர் அப்போது மனித உருவில் இருந்ததினால் அவருக்கு அது தன்னை வணங்கியது ஏன் என்பது தெரியவில்லை அவரை வணங்கிய இந்த யானை ஒரு ஜென்மத்தில் அவரால் முதலையின் வாயில் இருந்து காப்பாற்றப்பட்ட கஜேந்திரன் அது ஏன் இந்த ஜென்மத்தில் இங்கு வந்து பிறந்தது என்பது தனி கதை அந்த யானை அங்கிருந்து சென்று விட்டதும் ஸ்ரீனிவாசர் தனது குதிரையில் இருந்து இறங்கி அந்த தடாகத்தில் நீர் அருந்தினார் அசதியாக இருந்ததினால் அப்படியே அங்கிருந்த மர நிழலில் படுத்துக்கொண்டு இலைப்பாரிய போது அந்த இடத்திற்கு பத்மாவதி தனது தோழிகளுடன் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வந்தாள் ஆடி கொண்டு வந்த அவளை கண்டதுமே ஸ்ரீனிவாசருக்கு அவள் மீது தன்னை அறியாமலேயே காதல் பிறந்தது எத்தனை பேரழகியாக இருக்கிறாள் இவள் எனக்கு மனைவியாக கிடைத்தால் எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று எண்ணினார் அவளையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவரை பத்மாவதியும் நோக்கினாள் யார் அது அரண்மனை தோட்டத்தில் வந்து அமர்ந்துள்ளார் என்பதை பார்ப்பதற்காக தனது தோழிகளுடன் அவர் அருகில் சென்றதும் அவர் வேற்றுமனிதர் என்பது புரிந்தது அவள் அவரிடம் கேட்டாள் ஐயா நீங்கள் யார் இங்கு எப்படி வந்தீர்கள் இது அரண்மனைத் தோட்டமாயிற்றே என்று கேட்க அவர் எழுந்து நின்று கொண்டு தான் சேஷாச்சலம் என்ற ஊரிலிருந்து வருவதாகவும் ஒரு மதம் பிடித்த யானையை துரத்தி கொண்டு தனது குதிரையில் வந்து கொண்டிருந்த போது அந்த யானை இந்த இடத்தில் வந்தபின் எங்கேயோ மறைந்து ஓடிவிட்டது வேண்டுமென்றே நான் இங்கு வரவில்லை ஆனால் வழி தவறி வந்துவிட்டாலும் தாகமாக இருந்ததினால் அந்த தடாகத்தில் இருந்து தண்ணீரை குடித்தபின் பின் இளைப்பாரி கொண்டிருந்ததாகவும் அப்போதுதான் பேரழகுமிக்க அவளை கண்டதாகவும் அவள் யார் என்றும் கேட்டார் அதைக் கேட்ட அவள் கூறினாள் ஐயா தவறாக வந்ததுதான் வந்துவிட்டீர்கள் ஆனால் வந்ததும் இல்லாமல் என் அழகை குறித்து விளக்குவது நியாயமில்லை ஒரு பெண்ணை பார்த்து முதல் எடுப்பிலேயே அவள் அழகை விமர்சிப்பதா நான் யார் என்பதை அறியாமல் இப்படி கேட்டுவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன் என் தந்தை இந்த நாட்டு மன்னனான ஆகாஷராஜன் என்பவர் நான் அவருடைய பெண்ணான பத்மாவதி ஆகவே உடனே இங்கிருந்து இருந்து கிளம்பி ஓடிவிடுங்கள் என்றாள் ஆனால் அவரோ விடுவதாக தெரியவில்லை அழகு வதனியே உன்னை கண்டதுமே என்னை அறியாமல் உன்மேல் மோகம் வந்துவிட்டது நான் என்ன செய்வேன் தவறாக எண்ணாதே நான் வேடனானாலும் உன்னை மணந்து கொண்டு உன்னை தக்க பாதுகாப்போடு வைத்திருப்பேன் என்னை மணக்க நீ சம்மதிப்பாயா என்று எடுத்த எடுப்பிலேயே தன் மனதில் இருந்த எண்ணத்தை கூறிவிட்டார் அதை கேட்ட பத்மாவதி நாகமாக சீறினாள் அற்ப பதரே நீ என்ன பைத்தியமா என்ன ஆணவம் இருந்தால் வேடனான நீ ராஜகுமாரியான என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டாய் உன்னை போன்றவர்களுக்கு பரிதாபப்படுவது தவறு இங்கிருந்து நீயாகவே ஓடுகிறாயா இல்லை சேவகர்களை அழைத்து துரத்தட்டுமா என கோபமாக கேட்டுவிட்டு சேவகர்களை கூவி அழைத்தாள் அவர்கள் வருவதற்கு முன்னரே ஏ அழகிய பெண்ணை தயவு செய்து என் காதலை நிராகரித்து விடாதே நான் உன்னை மனதார நேசிக்கிறேன் என்னை தயவு செய்து மணந்து கொண்டு என் காதல் ஏக்கத்தை நீக்கு என்று மன்றாட துவங்க அவர் மீது தோழிகள் கற்களை வீசி அடிக்கத் துவங்கினார்கள் அப்படி கற்களை வீசிய போது அவர் குதிரை மீது பெரிய பெரிய கற்கள் விழுந்ததினால் அந்த குதிரையும் அங்கேயே மரணமடைந்து விழுந்தது அதற்குள் அங்கு ஓடி வந்த காவலாளிகள் அவரை அடித்து உதைத்து அனுப்பினார்கள் அவர்கள் அடித்ததில் உடலெல்லாம் படுகாய முற்று ரத்தம் வழிந்த உடலுடன் அவர் மெல்ல மெல்ல கொண்டு அரண்மனை தோட்டத்தை விட்டு வெளியேறினார் உடம்பெல்லாம் ரத்தம் வழிய வந்த தனது மகனை ஓடி வந்து அணைத்துக்கொண்டு பதறியபடி அவரை உள்ளே அழைத்துக் கொண்டு சென்றாள் வகுளாதேவி என் மைந்தனே உனக்கு என்ன ஆயிற்று உடலெல்லாம் அடிபட்டு இரத்த காயமாகி உள்ளது என்ன ஆயிற்று மகனே என்ன ஆயிற்று என பதறி கேட்டாள் அதை கேட்ட ஸ்ரீனிவாசன் நடந்த அனைத்தையும் அவளிடம் கூறினார் அவர் உடல் காயங்களுக்கு மருந்துகளை போட்டவாறே அவர் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த வகுலாதேவி கூறுகிறாள் மகனே உன் மனது எனக்கு புரிகிறதப்பா ஆனால் நாம் எங்கே அந்த பெண் எங்கே அவள் ஒரு ராஜகுமாரி அப்பா நாமோ ஏழை வேடுவர்கள் ஆகவே எட்டாத கனிக்கு ஆசைப்பட்டு இப்படி உடலை புண்படுத்திக் கொண்டு வருவது முறையா தயவு செய்து நான் கூறுவதை கேள் அவளை மறந்துவிடு உனக்கு நமது தகுதிக்கு ஏற்ற பெண்ணை நானே திருமணம் செய்து வைக்கிறேன் என்று பலவாறாக அவருக்கு அறிவுரை செய்தாள் அப்போது மீண்டும் அவருக்கு தனது உண்மை அவதாரம் மனதில் வந்தது ஏற்கனவே அவளிடம் வந்து சேர்ந்தபோது தான் யார் என்பதையும் அவர்களுடைய பூர்வ ஜென்ம கதையையும் அவள் நினைவில் கொண்டு வந்த பின் அவற்றை அவள் நினைவில் இருந்து மறக்கடைத்து வைத்திருந்தார் ஆனால் இப்போது அதை மீண்டும் வெளிப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார் தொடர்ந்து அடுத்த ஆடியோவில் சந்திப்போமா மீடியா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்